வெல்கம் டு டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கள கண்டென்ட் என்னென்னா, நிறைய பேர் வெப்சீரிஸ் பார்த்துருப்பீங்க. நான் இந்தியன் வெப்சீரிஸை சொல்ல வரேன். இந்தியன் வெப்சீரிஸில் சவுத் இந்தியா தெரில, ஆனால் நார்த் இந்தியாவில் ஒரு சில சீரீஸ்க்கு ஒரு ஹையர் பேஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த சீரீஸ் ரிலீஸ் வந்ததுக்கப்புறம் வந்து செம ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி கேட்டகரி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்றது வந்து தாண்டவ். இந்த சீரீஸ் வந்து பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணாங்க அமேசான் பிரைம் வீடியோவில். சைஃப் அலி கான் வச்சுருந்தாங்க. இந்த சீரீஸ் வந்து நான் வந்து நினச்சேன்னா லூசிஃபர் மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கின்னு பார்த்தேன். பார்த்தால் லூசிஃபரே பரவாயில்லன்னு இருக்குது. இது ஒரு அரசியல் பேஸ்டு கதை. இதில் வந்து சும்மா இந்த கதை கதை வந்து ஒரே நேர்கோட்டில் போகாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்று சாத்தில் ஒரு கால் சேர்த்துல ஒரு கால்னு அந்த ஃபார்மேட் எடுத்தாங்க. ஆனால் சீரீஸ் சொதப்பு சொதப்புன்னு சொதப்பக்கூடாத அளவுக்கு சொதப்பியிருக்காங்க. அஞ்சரை மணி நேரம் பட்ட நாம சாதிடான். அது நம்பர் ஒன் ஃப்ளாப் வெப்சீரிஸ். இதுக்கு ஐஎம்டிபி ஓடிபி வந்து ஒரு 10/5 கொடுத்துருக்காங்க. என் பர்சனல் ரேட்டிங் வந்து 3/4 சொல்லலாம். நான் இந்த வீடியோவாக கூட போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சாக்ரட்டி கேம்ஸ். இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து என்ன மாதிரி சொல்ல, சீசன் 1 தான், வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இந்த கேங்ஸ்டர்ஸ் ரொமான்ஸ்னு வேறு லெவல் இருந்தது. பார்க்குறதுக்கு 6 மணி நேரம் ஒர்த்து வாட்ச்பில் வந்தது. அந்த ஃபஸ்ட்டு பட்டில் கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் ஒன்று காட்டினாங்க. அந்த ட்விஸ்ட்டு நேராக நிற்க விட்டுது. ஆனால் செகண்ட் பார்ட் வந்தது, பா முடியலை. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ரத்தத்துக்கு தெரிக்க தெரிக்க கேங்ஸ்டர் ரவுடிசம் அப்படி இப்படி போச்சு. செகண்ட் பார்ட்டில் இவர் வந்து அந்த சந்யாசம் போவார். அந்த ரீலை தான் எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரில. அந்த மாதிரி போகணும் படு மொக்கையாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த செகண்ட் சீசனில் அது ஒரு 6:30 லாஸ்ட்டு 45 நிமிஷம் ஒரு எபிசோடு ரெண்டு எபிசோடு தான் நல்லா ஆரம்பமாக இருந்தது. அது சீசன் 2 ஃபினிஷிங் தான், நிமித்தி விட்டான். அது சீசன் 2 சீசன் 3 ரிவீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரில. 3வது அட் லாஸ்ட் மிர்சாப்பூர். இந்த சீரீஸ் வந்து எப்படி சொல்ல, ஒரு ஹை பேஸ்ட் சீரீஸு. இந்த சீரீஸாக வரும்போது யாருக்குமே இந்த சீரீஸ் நினச்சவங்க யாருமே பெரிய நடிகர்கள்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு சின்ன சின்ன நடிகர்கள், ஃப்ளாப் படம் நடித்தவங்க, அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தவங்க. ஆனால் இந்த சீரீஸ் வந்த உடனே இந்தியா ஃபுல்லாக ஒரு செம ஃபேன் பேஸ். இந்த சீரீஸுக்கு பார்ட் 2 நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்தது. எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி வந்தது, பார்க்கவும் நல்லா இருந்தது. ஆனால் நிறைய பேருக்கு இதை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட்டு சீரீஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டு 7 ஹவர். 7 ஹவர் வந்து கதைக்கு கரெக்டாக போயிட்டு பட்டு பட்டுனே எடுத்து முடிச்சிட்டான். செகண்ட் சீசன்லாம் சும்மா வெறுப்பேற்றிட்டாங்க. 8-9 மணி நேரம் ஃபுல்லாக உக்காஞ்சி வெறுப்பேற்றி விட்டாங்க. ஆனாலும் வந்து சீரீஸை வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட்டு ரெண்டு எது பெஸ்ட்னா, ஃபஸ்ட்டு பார்ட்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் ரத்த கதை நல்லா இருந்தது, 80+ தான் இருந்தது. செகண்ட் பார்ட்டில் வந்து 18+ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை. நாங்களும் பயந்துன்னு பார்த்தோம், நாட 18+ ஆச்சு என்ன பண்ணுறதுன்னு. சரி பார்த்தா ஒன்றுமே இல்லை. சீரீஸ் வந்து அநியாயத்து சொதவியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அந்த வீடியோ முடிச்சது லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் நான் அடுத்த வீடியோ பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து நீங்கள் தான் இது கண்டென்ட் கொடுக்கணும். ஏன்னா வந்து எனக்கான கண்டென்ட் நான் தேடிப்பேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டு சும்மா கண்டென்ட்டோ இந்த படம் பேரோ இல்லை எது பண்ணுறதா இருந்தாலும் படத்தோட பேர் மட்டும் சொல்லுங்கள். இல்லைனா ரோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் படத்தோட பேர் மட்டும் சொல்லுங்கள், நான் ரோஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா வந்து வேறு ஏதாவது கண்டென்ட், இது இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக இருக்கலாமா, இது மாதிரி வேணுமா, அந்த மாதிரி வேணுமா, அந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்.